சென்னை மக்கள் திரள் போராட்டத்திலே பங்கு கொண்டு கண்டன உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமை தோழர் முத்தரசன் அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காலாஜி அவர்களை, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் வேல்முருகன் அவர்களை இந்த நிகழ்வை வரவேற்புரையாற்றி தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணைத் தலைவர் அருமை சகோதரர் பி எஸ் அமீத் அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் கோவை உமர் அவர்களை, தலைமை நிர்வாகக்குழு உறுப்பினர் குணமணி ஆர் எம் அனீஃபா அவர்களை, துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் எம் யாக்கூர் தாம்பரம் மாநகரம் என்ற உறுப்பினர் அவர்களை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர்கள் மாயவரம் அமீன் அவர்களை, வழக்கறிஞர் ஜெயனலாப்தீன் அவர்களை, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் காரைக்கால் அப்துல் ரஹீம் அவர்களை, தென்சென்னை மேற்கு மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்திருக்கின்ற தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் அபுபக்கர் என்ற கோரி அவர்களை, மாவட்ட செயலாளர் அகமது அலி ஜின்னா அவர்களை, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் நஸ்ருதீன் அவர்களை, வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அப்துல் சமத் அவர்களை, மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பொறியாளர் அப்துல் சலாம் அவர்களை, தென்சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பனையூர் யூசுப் அவர்களை, நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற அருமை தோழர்களை, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஊடகவியாளர் நண்பர்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். நான் தொடக்கத்தில் சொன்ன அந்த மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை ஒரு சில தினங்களுக்கு முன்பு தான் நாங்கள் அறிவித்தோம். மிகுந்த எழுச்சியுடன் தமிழ்நாட்டின் இரண்டு முக்கிய நகரங்களிலே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. முதலிலே நான் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போராட்டம் இங்கே மிகுந்த எழுச்சியுடன் நடைபெறுவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மதுரையிலே இதே போல ஒரு போராட்டம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்கள் தலைமையில், காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாயக்கம் தாக்கூர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுப்பராயன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் முதலியோர் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு, இதை பல்லவ நாடு அது பாண்டிய நாடு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் போல, அங்கு இது போன்ற ஒரு மேடை அமைப்பதற்கோ அந்த தென்பிராந்திய காவல்துறை தடை போட்டிருக்கின்றார்கள். பல்வேறு இடங்களிலே நம்முடைய சகோதரர்கள் வரக்கூடிய வாகனங்களை நிறுத்தியிருக்கின்றார்கள். இங்கேயும் கூட
பல்வேறு தடைகளை மீறி எந்த தடை வந்தாலும் போராட்ட களத்திற்கு வந்தே தீர்வோம் என்ற அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். எந்த விதமான தடையும் இல்லாமல் இருந்திருந்தால் இங்கே நடக்கக்கூடிய போராட்டம் இங்கிருந்து ஆளுநர் மாளிகை வரை நீண்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்திலே வந்த அமைப்பு தான் மனிதநேய மக்கள் கட்சி. இங்கே தொடக்கமாக உரையாற்றிய நம்முடைய துணைத்தலைவர் பி எஸ் அமீத் அவர்களும் துணை பொதுச் செயலாளர் யாக்கூப் அவர்களும் சொன்னது போல, தடைகளை கண்டு அந்த தடைகளை உடைத்து நிஜ சிறைச்சாலைகளையும் கண்டு அதிலிருந்து மீண்டு இன்று மாபெரும் ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்பதை இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு புரியாது போல் தெரிகிறது. அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் மிக சிறப்பான முறையிலே பல்வேறு அம்சங்களை இங்கே எடுத்துரைத்தார்கள். எதற்காக இந்த போராட்டம்? முதலாவதாக இந்த ஊப்பா சட்டம், அந்த சட்டம் சட்ட புத்தகத்திலிருந்து, ஒரு ஜனநாயக நாட்டின் சட்ட புத்தகத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இந்த கோரிக்கை வெறுமனே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை மட்டும்தானா, அல்லது இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் பல்வேறு தளங்களிலே, அது அவர்களுடைய கட்சியினுடைய மாநாடாக இருக்கட்டும் அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற அவைகளாக இருக்கட்டும், இந்த யுஏபிஏ சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாடை நீண்ட காலமாக எடுத்தவர்கள் நாங்கள், அது இந்த உரையிலே வெளிப்பட்டது. ஆனால் நாங்கள் மட்டும் சொல்லல, G7 என்ற நாடுகள் மாநாட்டிலே பங்கு கொள்வதற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்றார். அந்த மாநாட்டிலே அவர் பேசும்போது ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன கருத்தை சொல்கிறார்? டெமோக்ரசி அண்ட் ஃப்ரீடம் இஸ் தி எத்தோஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்கிறார். இந்தியாவினுடைய உள்ளுணர்வே ஜனநாயகமும் சுதந்திரம் தான் என்று சொல்கின்றார். அப்ப ஜனநாயகமும் சுதந்திரமும் தான் இந்தியாவினுடைய அடித்தளம் என்றால், இந்தியாவினுடைய சட்ட புத்தகங்களில் இருந்து தூக்கி எறியப்படுவதற்கு தகுதியான ஒரு சட்டம் இந்த யுஏபிஏ சட்டம் தான். இதை நான் மட்டும் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்த யுஏபிஏ சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டு, எனக்கு முன்னர் உரையாற்றிய நம்முடைய தோழர்கள் குறிப்பிட்டுள்ளது போல, அதில் பல சமூக சேவகர்கள், மனித உரிமை போராளிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், வழக்குரைஞர்கள், இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். பீமா காரைகான் என்ற சம்பவத்தில் தொடர்பு படுத்தி நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வாரிசும் கூட பேராசிரியர் ஆனந்த் தெரிந்துண்டு அவருக்கு பீமா காரைகான்ல நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை பற்றி அவருக்கு கருத்து வேறுபாடு உண்டு. அவர் கூட இந்த யுஏபிஏ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சுதா பரத்வாஜ், காலமெல்லாம் மனித உரிமைக்காக போராடிய ஒரு வழக்கறிஞர், அவர் மீதும் யுஏபிஏ சட்டம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடி மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த, நம்முடைய தஞ்சாவூரை சேர்ந்த ஃபாதர் ஸ்டான் சுவாமி, 82 வயது முதியவர், ஒரு தண்ணீர் குவளையை அவர் எடுத்து குடிக்கக்கூடிய அந்த காட்சியை நேரடியாக சென்னையிலே பார்த்தேன். கை நடுக்கிக் கொண்டிருக்கின்றது. பார்க்கின்சன் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வகையான முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவர், இவர்கள் மீதெல்லாம் யுஏபிஏ சட்டம் என்னையே ஏறிவிட்டு இந்த மோடி ஆட்சி கட்டவிழ்த்து விட்டது. அந்த நேரத்திலே உச்ச நீதிமன்றத்தின் சிறப்பு மிகுந்த நீதிபதிகளாக இருந்தவர்கள் நீதிபதி மதன் லோகூர், நீதிபதி தீபக் குப்தா, நீதிபதி அப்பா பாலம், அதே போல இன்னும் சில உயர் நீதிமன்ற நீதிபதிகள்,
இவர்கள் எல்லாம் பங்கு கொண்ட ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த